இன்னைக்கு ஒரு நரியோட கதையை உங்களுக்கு சொல்ல போறேன். நரினாவே தந்திரம் இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும்ல. ஒரு காடு, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நரி கூட்டம், யானை கூட்டம், அப்புறம் மான் கூட்டம், யானைகள், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு. அதுக்கு காட்டுக்குன்னு ஒரு ராஜா இருப்பாங்கல்ல, யார் காட்டோட ராஜா? காட்டோட ராஜா யாரு? சிங்கம். சிங்கம் தான் காட்டோட ராஜா. இந்த சிங்கராஜா எடுக்கிறாரு. அது இப்ப நரி கூட்டம் அப்படின்னு சொன்னல, அந்த நரி கூட்டத்துல ஒரு நரிக்கு அழகான ஒரு வால் இருக்கு சரிங்களா. அதோட வால் வந்து ரொம்ப அழகா இருக்குமாமா, அப்படியே புசு புசு புசுன்ட்டு நல்லா நீளமா இருக்குமாமா. இதை பார்த்துட்டு எல்லா விலங்குகளும் ரொம்ப பொறாமப்படுமாமா சரிங்களா. அவ்வளோ அழகா இருக்குமாமா அந்த நரியோட வால். அப்புறம் ஒரு நாள் அந்த காட்டு வழியா நரி நடந்து போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு யானை வருது. யானை இருந்துட்டு அந்த நரியை பார்த்துட்டு என்னோட வால் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாராட்டுது. உடனே நரியாருக்கு ரொம்ப வெக்கமா போயிடுச்சு. வெக்கம் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு, பாராட்டினதுக்கு ரொம்ப நன்றிகள் அப்படின்ட்டு நரி யானைகிட்ட சொல்லுது. நரி யானைகிட்ட என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ரொம்ப ஏதாச்சும் ஒண்ணு அழகா இருக்கும், அது போலதான் என்னோட வால் எனக்கு அழகா இருக்கு. யானையாரே, உங்களுக்கு உங்களோட தந்தம் தான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நரி பாராட்டுது. உடனே உடனே யானை வந்து நரியோட நல்ல மனசை பாராட்டிட்டு அது பாட்டுக்கு போயிருது. இந்த மாதிரி நரியோட வால் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மற்ற விலங்குகள்லாம் பேசுறதை கேட்டுட்டு அந்த சிங்கராஜாவுக்கு அந்த நரியை எப்படியாச்சும் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சிங்கராஜா அந்த நரியாரை கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுது. சிங்கராஜா சொல்லி அனுப்பினோடனே நரியாரும் சிங்கராஜாவை பார்க்க வராங்க. வந்தோடனே நரியாரே, உங்களோட வால் ரொம்ப அழகா இருக்கு, இந்த வாளை எனக்கு கொடுத்துருங்க, என்னோட வாளை நீங்க ஒட்டச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. எப்படி ராஜா இப்படி நடக்கும் அப்படின்ட்டு நரி கேக்குது. உடனே நான் வந்து இந்த காட்டுக்கு மூலிகையை பறிக்கிறதுக்கும் சில மனிதர்கள் வருவாங்க, அவங்க பேசுறத நான் கேட்டிருக்கேன். அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா, ஒரு உடல் உறுப்பை அறுத்து இன்னொரு உடலோட ஒட்ட வைக்கிறதுக்கான மருந்து அவங்க கிட்ட இருக்காமா, அந்த மருந்தை வாங்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம், நாளைக்கு காலையில அந்த மனிதர்கள் வருவாங்க, அவங்கள கூப்பிட்டு நம்மளோட வாளை நம்ம மாத்தி ஒட்ட வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சிங்கம் சொல்லுது. உடனே நரிக்கு ரொம்ப கவலையா போச்சு. அடடா, என்னோட வாளை சிங்கத்துக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டே உடனே அப்படியே மெல்லமா போயிட்டு, சரி நாளைக்கு காலையில வா அப்படின்ட்டு சொல்லிடுது சிங்கம் சொல்லிடுது. உடனே அதை யோசிச்சுட்டே கவலையோட அந்த நரி நரியோட வீட்டுக்கு போயிடுது. நரி அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம், இந்த சிங்கராஜா கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிது. யோசிச்சுட்டு இருக்கும்போது அதுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. உடனே என்ன பண்ணுது, அதோட வாழை சுற்றி ஒரு மூலிகைகளை வச்சு கட்டிட்டு நாளைக்கு அடுத்த நாள் காலையில சிங்கராஜா முன்னாடி அப்படியே நோண்டி 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 போகுது. நோண்டி போனோடனே சிங்கராஜா வந்து நரியார்கிட்ட கேட்குறாரு, என்ன நரியாரு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. நேற்று நைட்டு நான் ஒரு மூலிகை மரத்துக்கீழ படுத்துட்டு இருந்தேன். அப்போ என்னாச்சு, ஒரு மூலிகை எடுக்கிறதுக்கு ஒரு மனிதர் வந்தாங்க. அந்த மனிதர் என்னோட மூலிகையை நினைச்சு என்னோட வாளையும் சேர்த்து வெட்டிட்டாரு அப்படின்ட்டு சொல்லுது. ஓ அப்படியா அப்படின்னு சிங்கத்தா ரொம்ப அப்படியா கேட்டுட்டு இருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், அந்த மனிதர்கிட்ட என்னோட வாளை இப்படி கட் பண்ணிட்டீங்களே, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க கட்டிக்கு. உடனே அந்த மூலிகையை வச்சு கட்டி விட்டுட்டாரு. இந்த மூலிகையை வச்சு கட்டினா உனக்கு இந்த வால் சரியாயிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு நரி சிங்கத்துக்கிட்ட சொல்லுது. சிங்கத்துக்கிட்ட சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு உடனே சிங்கத்துக்கு ஒரே சந்தோஷம் வந்துச்சு, நிறைய சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் சிங்கராஜா சிரிக்கிறீங்க அப்படின்ட்டு சிங்கத்துக்கிட்ட நரி கேட்குது. நீ உன்னோட வாளை இழந்துட்டு இல்லை, அதனாலதான் நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சிங்கராஜா சொல்லுது. உன்னோட வால் தான் இங்க இருக்கிற எல்லா விலங்கும் பொறாமப்படுத்துச்சு, அதனாலதான் நீ உன்னோட வாளை இழந்துட்ட, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அதனால நான் சிரிக்கிறேன் அப்படின்ட்டு சிங்கராஜா நரிக்கிட்ட சொல்லுச்சு.
नरी रोम अमदा अब तिरंगी तिरंगी नरी पड़ी अम्क सिंह अब सन्ोषपड़े अट्क अट्क वीट को नरी अट सिंगराजा कट सुन सिंगराजा पड़ी स्रिक आरचारे नम कट यार तुंपा नाम स्रिकलामा स्रिकूड नमज उदव से तुंपते नाम पोकन सर इन कद इन कलगत पेल उम्मीद पंप अव पत पात नाम पड़ कूड़ा नमक तनित्व पुक अभी पात नाम डेवलप पड़ी नाम वाला आगला सर ओके बाय कदयोड़ मीट पड़े बाय।